இவான் நீ பாடுறா தம்பி போடுவாப்லையா அதுக்கு தெரியாத அவன் பாடுவான் சும்மா பாடிட்டாரு அவன் மேல படிக்கட்டுலையா இப்போ போது கிலோ போது அவன் பாட்டுல ஏ மண்ணா ஏ மண்ணா அவன் பிடிச்ச பாட்டு பாடுறான் தம்பி தம்பி பாடுறா நீங்க பாடுறோம் பாப்போம் பாடுறீங்களா நீங்க நெஞ்சுமே நெஞ்சுமே ஓகே டைம் எடுத்து யோசிச்சா நான் வச்சுக்கோங்க இப்ப என்ன கழிச்சு கேக்குறேன் ஓகேவா ஓகே ரெடி ஆயிடும் ஓகே ஓகேங்க ஓகே அப்பாவோட படங்கள் எந்த படம் பிடிக்கும் என்ன படம்லாம் படம் பேர் சொல்லுங்க அரியரும் பெருமாள் அப்புறம் சூப்பர் எந்த படம் ரொம்ப பிடிச்ச படம் ஒவ்வொரு படத்துல ஒவ்வொரு பாட்டு சொல்லு பெரியமால் என்ன பாட்டு பிடிக்கும் உனக்கு சொல்லு சும்மா சொல்லு சரி ஏதாவது ஒரு அப்பா படத்துல ரொம்ப பிடிச்ச படம் எது இல்ல பிடிச்ச பாட்டு மாமன்னா எந்த பாட்டு நிஜமே நிஜமே வா பாடுவீங்களா பாட்டு பாடுவீங்களா எனக்கு ப்ளீஸ் பாடுமா ஆனால் அஞ்சு மணிக்கு மற்ற நாள் எழுந்திக்கிறான் சாட்டர்டே சண்டேனா அவன் மண்டைக்குள்ள எப்படி ஊருக்கு போகிறேன்னா உடனே நினச்சிருவாங்களே நான் தெரியலாம் தூத்துக்குடி போகுது ஊருக்கு போகுது 5:30 ஃப்ளைட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் 5:30 அப்புறம் இங்கே 3:30 எழுந்திப்பில்ல முத நாள் எழுந்திக்கும் அப்போ அப்போ ஃப்ளைட் டைம் ஆயிடுச்சு ஃப்ளைட் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கும் எல்லாமே ஃபிக்ஸ்டாகி உள்ள இருக்குது தெளிவாக சரி பாட்டு பாடுங்களேன் சரி பாட்டு பாடு ஒரு பாட்டு பாடு ஆனால் என்ன பண்ணிவிடும் அப்படின்னா ஷூட்ல திருநெல்வேலி அதிகமா இருக்கனால அங்க அனுப்பி அங்க அம்மா அக்கா எல்லாருமே இருக்காங்கல்ல அவங்க வீட்டுல இருப்பாங்க அப்ப ஸ்பாட் கட்டிக்கிட்டு வருவாங்க ஒரு டைரக்டரா என்னை பார்த்துட்டே இருப்பாங்க ஆனா நான் வந்து ஒரு டைரக்டரா இருக்கும் போதே அவங்க கூட வச்சுக்குவேன் அவங்களுக்கு தனியா ஸ்பேஸ் கொடுக்கறது ரொம்ப கம்மி தான் அதிகபட்சம் ஒரு 1 இயருக்கு நான் வந்து ஒரு அதிகபட்சம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னா ஒரு 10 டேஸ் 15 டேஸ் தான் வெளியே போய் டைம் ஸ்பெண்ட் பண்றது வீட்டுக்கு வர்றது போகிறது ஓகே இருக்கும் அவங்களுக்கு ஒரு 10 டேஸ் 15 டேஸ் தான் என்னால் பண்ண முடியுது அதுக்கு மேலே பண்ண முடியும் இப்போ 6 மந்த்தில் அவ்வளோதான் பண்ணியிருப்பாங்க உங்கள் மனைவி உங்ககிட்ட அதிகமாக கேட்குற விஷயம் என்ன நேரம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கண்ணா இல்லை குழந்தைங்களோட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கண்ணா அல்லது வந்து எங்கேயோ வெளில போகலாம் சேர்ந்து தனியாக போகலாம் அந்த மாதிரியா இப்போ என்னோடய சைல்டுஹுட் என்னோடய காலேஜ் டைம்ஸ் எல்லாம் கதை சொல்லணும் அந்த இடங்களை பார்க்கணும் அந்த இடத்துக்கு போகணும் அதை நான் பயங்கரமாக சொல்லுவேன் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த இடம் அப்படி இருக்கும்னு சொல்லுவேன் இங்கெல்லாம் போயிருக்கேன் இங்கெல்லாம் போயிருக்கேன்னு சொல்லுவேன் அப்போ பைக்கில் சும்மா அலைஞ்சிட்ருப்போம்ல அந்த காலகட்டத்துக்கு திரும்பி போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் அதை திரும்பி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் திரும்பி பார்த்து அப்படி ஒரு பாட்டு கிடைக்கிறது ரொம்ப இப்போ நான் பைக்கில் வெளியே போக முடியல இப்போ அவங்களுக்கு ஆசைனா அந்த பைக்கில் வெளியே போகணும் சாதாரண இடங்கள் இருக்குல்ல அங்கே போய் நின்று டீ சாப்பிடணும் அங்கே போய் நின்று பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு ஏன்னா டைம் ரொம்ப இப்போ நாங்கள் லவ் பண்ணுற காலத்தில் வந்து நாங்கள் வேலையாகவே அந்த டஸ்ட் நேற்றா கல்யாணம் பண்ணதுக்கு வந்து ஒன்றா இருக்கிறதுக்கான சூழல் வந்துச்சு அதிகமாக டைம் எடுக்கிறதுக்கான ஆனால் அப்போ நான் படம் பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணி 2 மந்த்ஸில் நான் சைன் பண்ணிட்டேன் ஓகேங்களா அதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் அது அந்த அந்த ப்ராசஸே போயிடுச்சு அவங்க மிஸ் பண்ணுற ப்ராசஸ்னால் நான் ரொம்ப ரொம்ப காட்டுத்தனமாக அலைஞ்ச ஆள் பாப்பா அப்பா நிறைய கதைகள்லாம் ஒன்று சொல்லுவேன் அப்பா பற்றி பழைய கதை தான் சொல்லியிருக்காங்களா சொன்னது இல்லையா ஞாபகம் இருக்கா இல்லை மறந்துருச்சா ஊருக்கு போகிறதான் சொல்லுவாரு அவனுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்